அன்பான நம்பிக்கை டிவி நேயர்களுக்கு இந்நாளிலும் இயேசு நாமத்திலே வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். இதே நேசரின் சத்தம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு கூட தொடர்பு கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்காக நான் ஜெபித்து ஆண்டுக்குன்பாக காத்திருந்தபோது அவர் சொன்ன இந்த காரியத்தின்படியே இந்த செய்தி உங்களுக்குன்பாக வைக்க விரும்புகிறேன். இந்நாளின் செய்தியினுடைய தலைப்பானது டைனமிக்ஸ் ஆஃப் இட்டர்னல் குளோரிஃபிகேஷன், நித்திய மகிமை அடையக்கூடிய அந்த காரியத்தின் பரிமாணங்கள். இதற்கு ஆதாரமாக 2 தெசலோனிக்கேயர் 2:13-17 உங்களுக்கு வாசிக்கிறேன். பரிசுத்த பவுல் இவ்விதமாக எழுதுகிறார், கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்ய கடனாளிகளாக இருக்கிறோம். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். ஆகையால் சகோதரி, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கை கொள்ளுங்கள். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் கிருபையாக நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. ஆகவே டைனமிக்ஸ் ஆஃப் இட்டர்னல் குளோரிஃபிகேஷன், தேவன் நம்மை நித்திய மகிமைக்காக அழைத்திருக்கிறார். இதன் பரிமாணங்களை குறித்து உங்களுக்கு முன்னதாக ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். 4 பகுதியாக என்னுடைய செய்தியை பிரித்து சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக காஸ்ட் ஆஃப் குளோரிஃபிகேஷன், நாம் மகிமடையும்படியாக ஆண்டவரப்பட்ட பாடுகளினுடைய காரியங்கள் பரிமாணங்கள், தி காஸ்ட் ஆஃப் குளோரிஃபிகேஷன். 2வதாக கால் ஃபார் குளோரிஃபிகேஷன், நாம் மகிமடையும்படியாக அழைக்கப்படக்கூடிய அழைப்பு. 3வதாக கால் டு ஸ்டாண்ட் ஃபேர்ம், அழைத்த அழைப்பின்படியே நாம் உறுதியாக நிற்கும்படியாக ஆண்டு நமக்கு ஒரு சவால் விடுகிறார். 4வதாக கால் டு பி எஸ்டாப்ளிஷ்ட் இன் குட் ஒர்க்ஸ், நற்கரிகளிலே நாம் நிலைத்திருக்கும்படியாக ஆண்டவர் நம்மை இந்த காரியத்துக்கு அழைத்திருக்கிறார். 1வதாக காஸ்ட் ஆஃப் குளோரிஃபிகேஷன், எபிரேயர்கள் நிருபம் 2:9-10 பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, என்றாலும் தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவ தூதரிலும் சற்று சிறிவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஏனென்றால் தமக்காகவும் தமாலேயும் சகலத்தை உண்டாக்குனவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக இருந்தது. பாருங்கள், தேவன் நம்மை இயேசுவின் சாயலுக்குள் அவருடைய மகிமை அடையும்படியாக அழைத்திருக்கிறார். ஆனால் எப்படி அதை நடத்துகிறார் என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு நமக்காக பாடுபட வேண்டியதாயிற்று. There's a cost of glorification. நாம் மகிமையடையும்படி ஆண்டவராகிய இயேசு பாடுபட வேண்டியதாயிற்று. அவர் மாம்சத்தில் நாட்களிலே தம்மை ரட்சிக்கக்கூடிய வல்லமளிரு நோக்கி அவர் அழுது ஜெபித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் மகிமைக்குள் வரத்தக்கதாக, அநேக பிள்ளைகளை மகிமைக்குள் கொண்டு வரத்தக்கதாக ஆண்டவராக இயேசுவை அனுப்பின தேவன் உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாயிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு பிறந்த நாள் முதல் கல்லறை வரை அவர் பாடுபட்டார். அவர் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தருமாயிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசுவின் சிலுவை பாடல்களை குறித்து பார்க்கும் பொழுது லூகா தம்முடைய சுவிசேஷத்திலே 23:33 அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசுவோட பாடுகள் அவர் சிலுவையில் அறையப்பட்டது எப்படி அறையப்பட்டார் என்று தெளிவாக சொல்லப்படவில்லை. ஆனால் நாம் சிலுவை தியானிக்கும் பொழுது, ஆண்டவராக இயேசுவின் பாடுகளை குறித்து தியானிக்கும் பொழுது நாம் தெளிவாகவே அவரப்பட்ட பாடுகளை நாம் கண்டுகொள்ள முடியும். அன்பானவர்களே, சிலுவையினுடைய அந்த தண்டனையானது ஆரம்பத்தில் பெர்சியன் கிங்டம், பாரசீக அந்த ராஜ்யத்திலே கிறிஸ்து பிறப்பதற்கு 300 முதல் 400 ஆண்டுகளுக்கு முன்பாக அது காணப்பட்டது. அடுத்து சித்தியா என்ற அந்த தேசத்துக்கு செல்லுகிறது. அடுத்தாக இந்தியாவில் அதை பின்பற்றப்பட்டது. அதற்கு அடுத்ததாக ரோம் அதிகாரிகள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். சிலுவையினுடைய பாடுகளானது, சிலுவையினுடைய தண்டனையானது ஒரு மனிதன் எந்த அளவுக்கு சித்திரவதை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணி கொடுக்கக்கூடிய தண்டனையாக காணப்படுகிறது. ஆண்டவராக இயேசுக்கு தமக்கு நடக்கக்கூடிய காரியம் தெரியும். மோசின் மூலமாக வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல தாமும் உயர்த்தப்பட வேண்டும் என்று அறிந்திருந்தார். தாம் சிலுவையிலே மறிக்க வேண்டும் என்று தெரிந்திருந்தது. அறியாமல் அதற்குள்ளாக அவர் செல்லவில்லை.
இதை அறிந்தவராக அதற்கு ஆயத்தமாக இருந்தவராக அவர் கெத்செமனேயிலே ஜெபிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், பிதாவே இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணினாலொழிய அது என்னை விட்டு நீங்க கூடாதானால் என் சித்தப்படி இல்லை உமது சித்தப்படி ஆகக்கூடாது என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவருடைய வேர்வையானது இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெடிக்கல் அளவில் பார்க்கும் பொழுது ஹெமட்டோஹைட்ராசிஸ் என்று சொல்லுவார்கள். எமோஷனல் அளவில் உணர்ச்சி வயப்பட்டு அதிகமாக அழுத்தப்படும் பொழுது இவ்விதமாக இரத்தம் வடிவது நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்விதமாக அவர் ஜெபித்த பின்பு அவர் பிலாத்தினுடைய அரண்மனையிலிருந்து ஏரோது அரண்மனைக்கு அந்த போகக்கூடிய அந்த தூரமானது 2.5 மைல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தோல் எல்லாம் இந்த அளவுக்கு மிருதுவாக்கப்பட்ட அளவில் அவர் செல்ல வேண்டியதாயிற்று. அதற்கு முந்தின இரவு அவர் தூங்கவே இல்லை. அடுத்ததாக அவர் சவுக்கினால் அடிக்கப்படுகிறார். அவர் சவுக்கினால் அடிக்கப்படும் பொழுது அவருடைய ஷோல்டர்லிருந்து கீழாக கால் முட்டி வரைக்கும் அடிக்கப்படுகிறார். சரீரம் முழுவதிலும் காயப்படுகிறது. ஏற்கனவே தோல் மிருதுவாக இருக்க இவ்விதமாக அடிக்கப்படும் பொழுது அவருடைய இரத்தமானது பயங்கரமாக வடிகிறது. தோல் பீந்து போகிறது. பாடுபடுகிறார். அதிகமாக இரத்தமானது சிந்த ஆரம்பிக்கிறது. சரீரத்தின் தண்ணீரெல்லாம் போய்விடும் பொழுது டீஹைட்ரேஷன் ஆரம்பிக்கிறது. இந்த அளவில் அவர் வேதனைப்படுகிறார். முள்முடி வைக்கப்படும் பொழுது முகத்தினுடைய நரம்புகள் எல்லாம் பாதிக்கப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக மேலாக அவருக்கு ஒரு ஆடையை போற்றுகிறார்கள். ஆடையை போத்தும்போது அந்த இரத்தமானது உறைந்து போகிறது சரீரத்தோடு கூட சேர்ந்து. அதற்கு அடுத்ததாக சிலுவையில் கொண்டு சென்று அடிக்கப்படும் பொழுது அந்த ஆடையை கிழிக்கும் பொழுது ஆடையை வெளியாக எடுக்கும் பொழுது அந்த இரத்த நாளங்கள் அந்த காயங்களெல்லாம் மீண்டுமாக ஓப்பன் ஆகியது. இன்னும் இரத்தமானது வடி ஆரம்பிக்கிறது. ஆண்டவராகிய சிலுவை சுமந்து கொண்டு செல்லும் பொழுது அந்த பேட்டிபுலம் என்று சொல்வார்கள், அது ஏறக்குறைய 125 பவுண்டாக இருக்கும். ஆமாம், அதை சுமந்து கொண்டு செல்ல வேண்டியதாயிற்று. இவ்விதமாக பாடுபடும் பொழுது ஏற்கனவே இந்த துணி வைத்ததினாலே மூடப்பட்ட காயங்கள் வெளியாக வர ஆரம்பிக்கிறது. சிலுவில் அறைகிறார்கள். சிலர் அரைந்து தொங்க விடும் பொழுது அவருடைய எலும்புகள்லாம் கட்டுவிடுகிறது. ஷோல்டரிலும் கைகளிலும் உள்ள எலும்புகள் கட்டுவிடுகிறது. இது ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக சங்கீதம் 22:14 பார்க்கலாம், என் எலும்புகளெல்லாம் கட்டுவிட்டது என்று சொல்லுகிறார். இவ்விதமாக சிலுவில் அறையப்படும் பொழுது மூச்சு விடுவது கஷ்டமாக இருக்கும். அந்த அளவிலும் கூட பிதாவையவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்று அறியாதிருக்கிறார்கள் என்று சிலர் மீண்டும் மீண்டும் சொன்னார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய இரத்தமெல்லாம் சுவரி போக தண்ணீரை போல் ஊற்றுண்டேன், என் எலும்புகளெல்லாம் கட்டுவிட்டது, என் இருதய மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவிலே உருகிட்டு என்பதாக சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த அளவுக்கு பாடுபட்ட ஆண்டவராகிய இயேசு நமக்காக பாடுபட்டார். ஆகவே காஸ்ட் ஆஃப் குளோரிஃபிகேஷன் என்று சொல்லும் பொழுது நாம் மகிமை அடையத்தக்கதாக தேவனோடு கூட இருப்பதை கொள்ளையடின பொருளாக எண்ணாமல் பரம மகிமையை துறந்த ஆண்டவராகிய இயேசு பாடுபட வேண்டியதாயிற்று. நாம் இதை ஒரு காலம் மறக்கக்கூடாது. நாம் மோட்சத்துக்குள் சென்று தேவனுடைய மகிமையை பெற்று இயேசுவை போல் மாறக்கூடிய அந்த அளவுக்கு ஆண்டு கொண்டு வரும்படி விரும்புகிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இயேசு நமக்காக பட்ட பாடுகள் ஒரு காலம் மறக்கவே கூடாது. காஸ்ட் ஆஃப் குளோரிஃபிகேஷன். நாம் தேவ மகிமை அடையும்படி ஆண்டவராக இயேசு பாடுபட்டார். அவர் மரித்தார். மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு பரமேறி சென்று அவர் மகிமையில் இருக்கிறார். ஆகவே நாம் ஆண்டவரை பின்பற்றும் பொழுது அவர் நமக்காகப்பட்ட பாடுகளினுடைய ஆழத்தை ஒரு காலம் மறக்கக்கூடாது. தேவ மகிமையை துறந்த ஆண்டவர் நமக்காக பாவமானார், நமக்காக பாடுபட்டார். நாம் தேவனுடைய நீதி ஆகும்படி நமக்காக பாடுபட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவதாக, கால் ஃபார் குளோரிஃபிகேஷன். கர்த்தருக்கு பிரியமான சகோதரர், எங்கள் ஆவினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிக்கப்படும்படி ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். நீங்கள் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மகிமை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர்களை அடைத்தார். பாருங்கள், நாம் ரட்சிக்கப்படும்படி ஆண்டு அழைக்கக்கூடிய அழைப்பானது கால் ஃபார் குளோரிஃபிகேஷன். மகிமை அடையும்படியாக அழைக்கிறார். மகிமை அடையும்படியாக அழைக்க மறக்கவே கூடாது. அதற்கான ஒரு சில பரிமாணங்கள் உண்டு. இயேசுவை நம்பி அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டுள்ள எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். ரட்சிக்கப்படுகிறோம். ரட்சிக்கப்பட்ட பின்பு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் பரிசுத்தமாகுதலே வளர வேண்டும். பரிசு பவுல் சொல்கிறார், நீங்கள் பாவங்களின் விடுதலாகி தேவனுக்கு அடிமைகள் ஆனதனால் கிடைக்கும் பலன் பரிசுத்தமாகுதல், முடிவோ நித்திய ஜீவன் என்று சொல்லுகிறார். ஆகவே ரட்சிப்பு ஒரு அளவு, பரிசுத்தமாகுதல் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு காரியம். ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தமாகுதலை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்.
இந்த அளவில் இருப்போமானால் மாத்திரமே நாம் மகிமையடைய முடியும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாற்றப்பட்ட பின்பு அந்த மகிமையடையக்கூடிய அந்த காரியத்துக்காக தேவ ஆவியான உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். தேவாவி எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. நாம் தேவனுடைய சாயலை, மகிமை ஆக்கப்படக்கூடிய அந்த சாயலை கண்ணாடிலே காண்கிற வண்ணமாக கண்டு அந்த சாயலாக தானே மறுமாக்கப்படுகிறோம். சி கண்ணாடி என்று சொல்லும்போது தேவனுடைய வார்த்தையை காட்டுகிறது. தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் போது பாவத்துக்குள் ஜீவித்த நாம் இயேசு ரட்சிப்புக்குள் வந்த பின்பு எப்படி மாற்றப்பட முடியும் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்போ கண்ணாடியிலே நாம் நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அடுத்ததாக முகமுகமாக பார்க்க போகிறோம். தேவாவி நமக்குள்ளாக இருக்கும் பொழுது அவருக்கு ஒத்த அளவில் ஜீவிப்போமானால் பர்ச போல் சொல்கிறார், மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவாவினை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. இயேசு உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒரு மன்னியுங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே கால் ஃபார் குளோரிஃபிகேஷன் என்று சொல்லும் பொழுது மகிமையடையும்படி அழைக்கப்பட்ட அழைப்பின் பரிமாணங்களை பார்க்கும் பொழுது நாம் அதை மறக்கவே கூடாது. கண்ணாடியிலே பார்க்கிற வண்ணமாக நாம் பார்க்கிறோம், அப்புறம் முகமுகமாக பார்ப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பர்சபால் சொல்கிறார், இந்த மாம்சமானது அழிவுக்குள்ளதாக இருக்கிறது, ஆனால் அழியாமையை நாம் தரித்து கொள்ளப் போகிறோம். அது சுலபத்தில் வரக்கூடிய காரியம் அல்ல, ஒரு மேஜிக் போல வரக்கூடிய காரியம் அல்ல. ஒவ்வொரு நாளும் இயேசு சுத்தமுள்ளவராக இருப்பது போல நாமும் சுத்தமாக இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே அன்பானவர்களே, நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இந்த மகிமை அடையும்படி அழைக்கப்பட்ட அழைப்பை மறக்காதபடி இயேசுவை தரிசித்து கண்ணாடிலே பார்க்கிறவனமாக கண்டு அவர் சாயலாக மர்வமாக்கப்படும்படியாக நாம் செய்ய வேண்டிய காரியங்களை தெளிவாக நாம் செய்ய வேண்டும். ஆகவே இந்த மகிமையாக அடையக்கூடிய காரியமானது ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. அதற்கு நாம் செய்யக்கூடிய காரியங்களை செய்ய வேண்டும். அமெரிக்காவிலே அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கிராமத்திலே ஒரு சிறு பையன் இருந்தான். அந்த கிராமத்தில் ஒரு காரியமானது சொல்லப்பட்டது. சூரியன் அணையக்கூடிய நேரத்திலே மேற்கு பகுதியிலே ஒரு மலைக்கு பின்பாக சூரியன் அணையும் போது அந்த மலையானது ஒரு முகத்தை போல் இருக்குமா, ஒரு கம்பீரமான ஒரு முகத்தோற்றம் இருக்குமா. அதை பார்க்கும் பொழுது ராக் ஃபேஸ் என்று சொல்லுவார்கள். அந்த கிராமத்தில் ஒரு ஐதீகமானது இருந்தது. அந்த கிராமத்தில் பிறந்து வளரக்கூடிய பிள்ளைகளில் யாரோ ஒருவர் அந்த ராக் ஃபேஸை போல வருவான் என்பதாக இருந்ததாம். அந்த ஒரு சிறு பையன் தன் அம்மாவை பார்த்து கேட்கிறான், இதனுடைய அர்த்தம் என்ன என்று கேட்டான். அப்போ அந்த அம்மா சொன்னார்கள், இந்த கிராமத்தில் பிறந்து வளரக்கூடிய யாரோ ஒருவர் இந்த முகத்தை போல மாறி கம்பீரமாக வருவார் என்பதாக ஒரு ஐதீகம் இருக்கிறது என்பதாக சொன்னார்கள். இந்த சிறு பையன் ஒவ்வொரு மாலையும் அந்த ராக் ஃபேஸை பார்த்து கொண்டே இருப்பான். ஆண்டுகள் கடந்து ஓடிட்டு நல்ல ஒழுக்கமாக இந்த பையன் வளர்கிறான். வளர்ந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட அளவில் அந்த பட்டணத்துக்கு மேயராக மாறுகிறான். மேயராக மாறின பின்பு அவன் அந்த நாளில் அந்த பிரதிஷ்டை செய்யக்கூடிய அந்த டெடிக்கேஷன் அந்த நாளில் ஒரு சொற்பொழிவு ஆற்றி கொண்டிருக்கிறான். சொற்பொழி வாற்றும் பொழுது திடீரென ஜனங்கள் சூரியன் அணையக்கூடிய நேரத்தில் சொல்கிறார்கள், திஸ் இஸ் எ மேன் வித் ராக் ஃபேஸ் என்று சொன்னார்கள். இந்த மனிதனுடைய முகமானது அந்த ஃபேசிமையில் பார்க்கும் பொழுது அந்த ராக் ஃபேஸ் போல இருந்ததாம். காரணம் என்ன? சிறுவனாக இருக்கும்போதே அதை பார்த்து அதை போல் மாற வேண்டும் என்று விரும்பினார். நம்முடைய வாழ்க்கையில் இதை தாக வேண்டும். நாம் மண்ணுக்குரியவர்கள், அவலட்சணமானவர்கள். ஆண்டவராக இயேசுவின் அன்புக்குள் வந்த பின்பு வெளிப்படையாக அலங்காரம் செய்வதை சொல்லவில்லை, உள்ளத்தின் ஆழத்திலே இயேசுவை போல மாற வேண்டும், கண்ணாடிலே நிழலாட்டமாய் பார்த்து அவரை போல் மாறும்படியான தாக வேண்டும். ஆகவே ஆண்டவர் மகிமை அடையும்படி நம்மை அழைத்திருக்க நாம் அதற்கான காரியங்களை செய்ய வேண்டும், நம்முடைய கடமைகளை செய்ய வேண்டும். மூன்றாவதாக, கால் டு ஸ்டாண்ட் ஃபர்ம். இதை அடையும்படியாக நாம் நிலைத்திருக்கும்படியாகவே பர்சபோல் சொல்கிறேன். 2 தெசலோனிக்கேயர் 2:15 பார்க்கும்பொழுது, ஆகையால் சகோதரே, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலும் 24வது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கை கொள்ளுங்கள். சி, தேவனுடைய வார்த்தை முக்கியம். தேவன் நம்மோடு கூட பேசுகிறார், அவருடைய வார்த்தை முக்கியம். அந்த வார்த்தையின்படியே நம்முடைய வாழ்க்கை கட்டுவோமானால் நிச்சயமாகவே அவர் சாயலாக மாற்றப்படுவோம். பர்சபால் சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தையானது சகல ஞானத்தோடும் உங்களுக்குள் வாசமாக இருப்பதாக என்று சொல்ல, இன்டர்னலைசிங் தி வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தை உட்கொள்ளுவது. பர்ச பேதர் சொல்கிறார், புதிதாய் பிறந்த பிள்ளைகளைப் போல திருவசனமாகிய ஞானப்பாலை மேல் வாஞ்சியாயிரங்கள் என்று சொல்லுகிறார். உங்களில் எத்தனை பேர் தியானத்தோடு தாழ்மையோடு ஜெபித்து தேவனுடைய வார்த்தையை தியானம் பண்ணுகிறீர்கள்?
இவ்விதமாக நாம் தேவனுடைய வார்த்தையை தியானம் பண்ணும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை ஆகாரமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது நாம் பிழைக்க முடியும். ஆண்டவராக இயேசு சொன்னார், மனிதன் 54 மாத்திரமல்ல தேவனுடைய வாழ்ந்தவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். தேவனுடைய வார்த்தையை வாசித்து தியானம் பண்ணும் பொழுது, ஜெபிக்கும் போது அந்த வார்த்தை நமக்கு மாம்சமாக மாறுகிறது. நாம் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் போதிக்கப்பட்ட முறைமைகளை கை கொள்ளுங்கள். நிருபத்தினாலாவது வார்த்தையினால நாங்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியங்களை நீங்கள் அதை கை கொண்டு நிலை கொண்டிருங்கள் என்று சொல்லுகிறார். நான் மாத்திரம் உட்கொள்வதல்ல, அது நான் மாத்திரம் ஏற்றுக்கொள்வதல்ல, மற்றவர்களுக்கும் அதை நாம் கொடுக்க வேண்டும், மற்றவர்களுக்கு வார்த்தைகளை கொடுக்க வேண்டும். இந்த நாட்டில் அநேக ஜனங்கள் அற்புதங்களை மாத்திரமே பின்பற்றும்படியாக இருக்கிறார்கள், அற்புதங்களை மாத்திரமே பின்பற்றும்படியாக இருக்கிறார்கள். ஒரு இளைஞனான ஒரு தீர்க்கதரிசி, தன்னை ப்ராஃபெட் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதருடைய ஒரு சில வீடியோஸ் பார்த்தேன். அந்த மனிதர் என்ன சொல்லுகிறார், அற்புதத்தை நம்புங்கள், பிலீவ் இன் மிரக்கிள்ஸ். என் உள்ளத்துக்குள்ள ஒரு கேள்வி வந்தது, அற்புதம் என்று சொல்லும் எப்படிப்பட்ட அற்புதம்? ரெண்டு விதமான அற்புதங்கள் பைபிளில் இருக்கிறது. தேவ ஆவின் மூலமாக வரக்கூடிய அற்புதங்கள் உண்டு, பிசாசானன் கொன்றக்கூடிய தவறான அற்புதங்கள் உண்டு. ஆகவே பிலீவ் இன் மிரக்கிள்ஸ் என்று சொல்லும் பொழுது அதை விட இன்னொரு ஆழமான ஒரு பரிமாணம் உண்டு அல்லவா? அற்புதங்களை செய்யக்கூடிய தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கும்படி ஜனங்களை வழி நடத்தலாம். ஸோ இந்த குறிப்பிட்ட இந்த வாலிபன் பலவிதமான கனவுகளை கண்டு பலவிதமான தீர்க்க தரிசனங்களை சொல்லி இங்கு நிறைய பேர் சாக போகிறார்கள், இது நடக்கப் போகிறது, அது நடக்கப் போகிறது என்று சொல்கிறார். நான் அந்த மனிதனோடு பேசினேன், ஒரு சில காரியங்கள் சொன்னேன், அந்த தம்பிக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. அநேகர் என்ன நினைக்கிறார்கள், அற்புதங்கள் இருந்தால் போதும் என்பதாக நினைக்கிறார்கள். வார்த்தைகளை உறுதிப்பட்டு இருப்பது கிடையாது. நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவன் நமக்கு வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது அதில் உறுதியாக நாம் இருக்கிறோமா? உறுதியாக இருக்கிறோம் அல்ல? வெளிப்படையாக அற்புதங்களை காட்டி பாதியாக மாய்மாலமான பாதி உண்மை இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்களை சொல்லி ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறோமா? கால் டு ஸ்டாண்ட் ஃபர்ம். தேவனுடைய மகிமை அடைய வேண்டுமானால் நான் உறுதியாக நிற்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். ஆகிய வேண்பானவர்களே, ஆண்டவர் ஆயுசு நமக்காக நாம் மகிமையடையும்படி அவர் தேவ மகிமையை துறந்து அவர் பாடுபட்டு தி காஸ்ட் ஆஃப் குளோரிஃபிகேஷன் அதை அவர் கொடுத்தாயிற்று. நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன, தேவம் மகிமைக்காக நம்மை அழைத்திருக்கிறார். நரகம் செல்லும்படியாக அல்ல, அல்ல இழிவான வாழ்க்கைக்குள் ஜீவிக்கும்படியாக அல்ல, மகிமை அடையும்படியாகவே நம்மை அழைத்திருக்க நாம் அழைக்கப்பட்ட அழைப்பை அறிந்து கொண்டவர்களாக சத்தியத்திலே நிற்க வேண்டும், உறுதியாக நாம் தரித்திருக்க வேண்டும். நான்காவதாக, கால் டு பி எஸ்டாப்ளிஷ்ட் இன் குட் வொர்க்ஸ். எதற்காக அழைத்திருக்கிறார், நற்கிரியை செய்யும்படியாக. 2 தசலோனிக்கே 2:16-17 வசனங்களை பார்க்கும் பொழுது, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலின் நல் நம்பிக்கையும் கிருபையாக நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்களை இருதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்திலும் நற்கிரியில் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. சி, நற்கிரி என்று சொல்லும் பொழுது நல்வசனத்தின் மூலமாக தான் நற்கிரியை வரும். தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளாக வரும் பொழுது நாம் உள்ளத்துக்குள்ளாக உறுதியாக காணப்படுவோம். நித்திய அன்பை நாம் அறிந்து கொண்டு, தேவன் நம்மை நேசித்ததை அறிந்து கொண்டு அவருக்குள்ளாக நாம் காணப்படும். ஹோப், குட் ஹோப் அண்ட் த்ரூ கிரேஸ், நல்ல நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். அந்த நம்பிக்கை நிறைவேற வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் இது, நம்முடைய எண்ணத்திலே, நம்முடைய வார்த்தையிலே, கிரியையிலே நற்கிரியிலே காட்டும்படியாக நாம் இருக்க வேண்டும். சி, நல்ல கிரியை என்று சொல்லும் பொழுது வெளிப்படையாக காணக்கூடிய எல்லா நல்ல காரியங்களும் தேவாமியினுடைய நல்ல காரியங்கள் அல்ல. ஆல் குட் திங்ஸ் ஆர் நாட் காட்ஸ் குட் திங்ஸ். வெளிப்படையாக நல்ல காரியங்களை செய்வதாக காணப்படலாம், ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் தேவனுடைய வார்த்தை இருக்குமானால் அதன் மூலமாக தேவாவி சொல்லக்கூடிய காரியங்களை செய்வோமானால் அது நல்ல கிரியையாகவே காணப்படும். ஒரு சிலர் வந்து வெளிப்படையாக பார்க்கும் பொழுது பார்க்கக்கூடிய அளவிலே நல்ல காரியங்களை செய்வதாக காட்சி அளிக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வையிலே நல்லதாக இல்லாமல் இருக்கலாம். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக, 200 முன்பாக ஆப்பிரிக்காவில் ஒரு ஊழியக்காரர் ஊழியத்துக்காக சென்றார். வார்த்தையை கொடுத்து அவர் பிரசங்கம் பண்ணி சபையை கட்டும்படியாக விரும்பும் போது அநேகர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர் அதிகமான கஷ்டப்பட்டார், பாடுபட்டார். ஒரு நாள் ஒரு காட்டுக்குள்ளாக சென்று ஜெபித்து கொண்டிருக்கையிலே முழங்காலை ஜெபிக்கும் போது திறந்த பைபிள் அவருக்கு முன்பாக இருக்கிறது. அவர் ஜெபித்து கொண்டிருக்கையிலே ஜெபத்திலே மரித்தார். அதற்கு அடுத்ததாக அவர் செய்த ஊழியத்திலே அவர் அனுப்பின அந்த மிஷன் ஆர்கனைசேஷன் சரியாக ஒரு வெற்றி பெறவில்லை என்பதாக விட்டுவிட்டார்கள். அவருடைய ஊழியத்தை தொடர்ச்சியாக நடத்தும்படி யாரையும் அனுப்பவில்லை. இவர் செய்த ஊழியத்தில் அநேக ஆண்டுகள் இருந்தால் கூட ஒரே ஒரு சகோதரி மாத்திரம் ரட்சிக்கப்பட்டார், வயோதிப சகோதரி ரட்சிக்கப்பட்டார்கள்.
அந்த அம்மா இவருடைய சரீரத்தை பார்க்கும்படியாக வந்தபோது, இவரை பார்க்கும்படியாக வந்தபோது அந்த பைபிள் எடுத்துக்கொண்டு சென்றார்கள். இவர் அடக்கம் பண்ணப்பட்டாயிட்டு அவ்வளவுதான். 100 ஆண்டுகளுக்கு பின்பாக இன்னொரு மிஷனரி ஆர்கனைசேஷன் ஒரு சில ஊழியக்காரில் இங்கே அனுப்பிட்டு அவளை கண்ட காரியம் என்னவென்றால், 100 சபைகளை பார்த்தார்கள். 100 சபைகள் இந்த ஒரு பைபிள் மூலமாக இந்த சகோன் ஜெபத்திலே மறித்த அந்த சாட்சியின் மூலமாக 100 சபைகள் அந்த சபைகளுக்குடைய விசுவாசனுடைய எண்ணம் என்று சொன்னால் 144,000 பேர் இருந்தார்கள். ஆகவே அன்பானவர்களே, நாம் செய்யக்கூடிய ஊழியமானது தேவனுக்கு முன்பாக நற்கிரிகளாக இருக்க வேண்டுமானால் வார்த்தைகள் காணப்பட வேண்டும். உண்மையான அன்போடு நாம் காரியங்களை செய்வோமானால் நிச்சயமாகவே நாம் ஆண்டுக்கு முன்பாக கனி கொடுக்க முடியும். அன்பானவர்களே, ஆகவே தேவன் நமக்காக யாவற்றையும் செய்து நாம் மகிமையடையும்படியான அளவில் எல்லாவற்றையும் நடத்தியிருக்க, நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், நாம் அழைக்கப்பட்ட அழைப்பை அறிந்து கொண்டு மகிமையடையும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்தால் கரைப்படாத நம்முடைய வாழ்க்கையை காத்துக்கொண்டு ஆண்டு நமக்காக செய்திருக்கக்கூடிய வார்த்தைகளை ஊன்ற கட்டப்பட்டவர்களாக நாம் ஆண்டுக்கு முன்பாக நற்கிரியை செய்யும்படியாக நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கால் டு பி எஸ்டாப்ளிஷ் குட் வொர்க்ஸ். ஆகவே நாம் செய்யக்கூடிய காரியங்கள் நல்ல காரியங்களாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். முடிவாக நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், நாம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறோம். ஆகவே மகிமை அடையும்படியான விலைக்கரையும் செலுத்தப்பட்டாயிற்று. ஆண்டவராகிய இயேசுனுடைய பாடுகள் மூலமாக காஸ்ட் ஆஃப் குளோரிஃபிகேஷன் முடிந்தாயிற்று. நாம் அதை ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ளாக நாம் காணப்படுகிறோமா? நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், மகிமை அடையும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அவர்களுக்காக உறுதியாக நாம் காணப்பட வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு நாம் இசைந்திருக்க வேண்டும். நற்கிரிகளை நாம் உறுதியாக காணப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய தாகம் எப்படியாக இருக்க வேண்டும்? நான் யாருக்கு என்ன உதவி செய்யலாம்? யாருக்கு தேவனுடைய வார்த்தை கொடுக்கலாம்? ஏழைகள் தேவையில் கூட ஜனங்களுக்கு எப்படி நான் உதவி செய்ய முடியும்? இந்த ஒரு தாகமான உங்களுக்குள்ளாக காணப்பட வேண்டும். அன்பானவர்களே, நாம் இந்த அளவுக்கு ஜீவிப்போமானால் மோட்சம் செல்லும் பொழுது தான் மாற்றப்படுகிறோம். பர்சபோல் சொல்கிறார், என் ஓட்டத்தை ஓடி முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், எனக்காக நீதியின் கிரீடமானது ஜீவ கிரீடமானது ஆயத்தமாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் இவ்விதமாக ஜீவிப்போமானால் அந்த ஒரு தாகம் நமக்குள்ளாக இருக்கும். அதற்காக நாம் ஆயத்தமாகிய கொண்டே இருப்போம். அன்பானவர்களே, நாம் கண்ணாடியில் நிழலாட்டமை பார்க்கக்கூடிய அளவு இருக்கிறது. நாம் காலையில் புறப்பட்டு செல்லும் ட்ரெஸ் பண்ணி புறப்படும்போது கண்ணாடியில் பார்க்கிறோம். கண்ணாடியில் பார்த்த பின்பு ஒரு அளவுக்கு தெரிகிறது. அந்த கண்ணாடியில் கரை இருக்குமானால் நம்முடைய முகத்தின் அழகு தெரிவது இல்லை. இப்பொழுது கண்ணாடியில் நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்புறம் நாம் முகமுகமாக பார்ப்போம். பர்சு போல் சொல்கிறார், 1 கொரிந்தியர் 13:12, இப்பொழுது கண்ணாடியில் நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாக பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடி அறிந்து கொள்வேன். அன்பானவர்களே, நாம் நம்மை குறித்து என்ன தெரியும்? நாம் பாவ உலகத்தில் பிறந்தவர்கள். ஆவிக்கிற அளவிலே தேவனுடைய சத்தியத்தின் மூலமாக ஒரு சில காரியங்களை கண்டுகொள்ளலாம். ஆனால் எதிர்காலத்தில் மோட்சத்திலே நம்முடைய மகிமை அடைந்த சரீரம் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஒரு சில காரியங்கள் மாத்திரமே பைபிளில் இருக்கிறது. ஆனால் சொல்லப்பட்ட காரியங்கள் மகிமைக்குள்ளதாகவே காணப்படுகிறது. ஆகவே நாம் தேவனுடைய சாயலை, இயேசுவின் சாயலை கண்ணாடியில் காண்கிற வண்ணமாக பார்க்கிறோம், நம்முடைய உருவத்தையும் காண்கிறோம். நாம் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது நம்முடைய அழகு தெரிகிறது. எவ்வளவுக்கு தவறு இருக்கிறது, எவ்வளவுக்கு கரை இருக்கிற எல்லாம் தெரியும். அதே சமயத்தில் இயேசுவின் சாயலையும் காண்கிறோம். நாம் தூரத்தில் கண்டு அதை நாம் தாகத்தோடு தேட ஆரம்பிக்க வேண்டும். அவ்விதமாக இருப்போமானால் ஒரு நாளில் நாம் நேரடியாக பார்ப்போம். பர்சு போல் சொல்கிறார், நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடி அறிந்து கொள்வேன். உண்மையாக நாம் மோட்சம் செல்லும்பொழுது எப்படி இருக்க போகிறோம், இயேசுவின் சாயல் என்று சொல்லும்பொழுது எப்படி இருக்க போகிறது நமக்கு தெரியாது. அதில் செய்ய வேண்டிய காரியம் என்ன? கால் ஃபார் குளோரிஃபிகேஷன். தேவன் நம்மை மகிமை அடையும்படி அழைத்திருக்கிறதுனாலே நாம் ஜாக்கிரதையாக இருந்து செய்ய வேண்டிய காரியங்களை செய்து தேவனுடைய வார்த்தையில் ஊன்ற கட்டப்பட்டவர்களாக நற்கரிசி கூட அளவில் இருப்போமானால் இப்பொழுது கண்ணாடியில் நிழலாட்டமாய் பார்க்கிறோம், நம்முடைய முகத்தையும் தேவனுடைய வார்த்தையாக கண்ணாடியில் பார்க்கிறோம், ஆண்டவராகியேசன் சாயலையும் பார்க்கிறோம். அந்த சாயலாகத்தானே நாம் மர்வமாக்கப்படுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே யோவான் சொல்லுகிறார், இப்படி நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று தெரியவில்லை. ஆனால் ஆண்டவர் வரும்பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனாலே அவர் சாயலாக மாற்றப்படுவோம். இந்த நம்பிக்கை உள்ளவனவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருப்பது போல தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறான் என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் செய்ய வேண்டிய காரியம் அது. மகிமையடையக்கூடிய காரியமானது இது ஒரு மேஜிக் போல வருவது அல்ல. நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும்.
அவ்விதமாக இருப்போமானால் எந்த நேரத்திலும் ஆண்டவரை விமோசனத்துக்கு அழைக்கலாம். நம்முடைய வாழ்க்கையினுடைய ஊழியத்தின் காரியங்கள் முடிந்து நாம் எப்போ வேண்டும் அழைக்கப்படலாம். அப்படி செல்லும் பொழுது நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக சார்ஸ் ஸ்பர்ஜன் ஒரு பெரிய ஊழியக்காரர், அவர் ஊழியத்தில் இருக்கும் பொழுது இன்னொரு சகோதரர் இருந்தார், ஆண்ட்ரூ போனர் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரன். அவர் லெவிட்டிகஸ் லேவியரகம் புஸ்தகத்திற்கு ஒரு விரிவுரை எழுதுகிறார், ஒரு விளக்க உரை எழுதுகிறார். அந்த புஸ்தகத்தை ஸ்பர்ஜனுக்கு அவர் கிஃப்ட் கொடுக்கிறார். அந்த கிஃப்டை வாங்கி வாசித்து அதிகமாக ஆசீர்வாதம் பெற்ற ஸ்பர்ஜன் திரும்ப அந்த புக்கை அவருக்கு கொடுத்து என்ன சொல்கிறார், ப்ளீஸ் பிளேஸ் யுவர் ஆட்டோகிராஃப் அண்ட் ஃபோட்டோகிராஃப், நீங்கள் அதில் ஆட்டோகிராஃப் எழுதி கொடுங்கள், உங்கள் ஃபோட்டோகிராஃபை ஒட்டுங்கள் என்று சொன்னார். ஆகவே இந்த போனர் அதை திரும்ப அனுப்பி சொல்லுகிறார், டியர் ஸ்பர்ஜன், நீங்கள் கேட்டது போல தான் இதை என்னுடைய ஃபோட்டோவையும் இந்த ஆட்டோகிராஃப் எழுதியிருக்கிறேன், கொஞ்சம் பொறுத்திருந்தால் இன்னும் வித்தியாசமான ஃபோட்டோவை கொடுத்துருப்பேன், ஏனென்றால் நான் சீக்கிரமாக மறித்து மோட்சம் செல்ல போகிறேன், அங்கே நான் அழகாக இருக்க போகிறேன் என்று சொன்னாராம். அன்பானவர்களை, நாம் இந்த உலகத்தில் ஜீவிக்கும் போது இயேசு அன்புகளாக காணப்படுவோமானால் அவர் சாயலாக மாற்றப்படுவோம், இல்லாவிட்டால் மறிக்கும்போது நம்முடைய ஆளியலிலே அத்தனை பாவத்தின் முத்திரையும் காணப்படும். ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவராக இயேசு நமக்காக பாடுபட்டாயிற்று, நாம் இணங்கி கொடுப்போமானால் அவருக்கு முன்பாக தாழ்மையோடு இருப்போமானால் இயேசுன் சாயலாக மாற்றப்படுவோம். இந்த நம்பிக்கையுள்ள வினவெனும் அவர் சுத்தமுள்ளவராக இருப்பது போல ஒவ்வொரு நாளும் தன்னை நம்மை சுத்திகரிக்க வேண்டும். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவர், இந்த நாளிலும் நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்நாளிலே செய்தி கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நான் வேண்டுகிறேன். ஒவ்வொரு வாலிபு தம்பி தங்களுக்காக வேண்டுகிறேன். அநேக வாலிபர்கள் ஆண்டவரே தவறான உறவுகளிலே போனோகிராஃபியிலே வேதனைப்பட்டு கிடக்கிறார்கள், விடுதலை பெற முடியாமல் காணப்படுகிறார்கள். அவ்விதமான ஒவ்வொருவரையும் ஆண்டினை சந்தித்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். குடும்பங்கள் ஆண்டவரே பாவத்து நிமித்தமாக அசுத்தமான காரணங்கள் நிமித்தமாக பிரிந்திருப்பதை காண்கிறேன். தயவாக இரக்கமாயிருந்து குடும்பங்களை இணைத்தருளும். கணவன் மனைவிக்குள்ளாக சமாதானம் வரும்படியாக வேண்டுகிறேன். பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளாக சமாதானம் வரும்படியாக வேண்டுகிறேன். நீர் எங்களுக்காக மகிமையடையும்படி விலக்கரித்தை செலுத்தியிருக்க, எங்களை நீர் மகிமையடையும்படி அழைத்திருக்க உமக்கு இடம் கொடுக்க கிருபைகளை தாரும். உமக்கு எல்லா மகிமையும் செலுத்துகிறேன். மரண பரியந்தம் உமக்கு ஊழியஞ்சியும் கிருபையை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அன்றால் இந்த நாளிலும் கூட வார்த்தையில் கேட்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு ஜப உதவி தேவையானால், உங்களுக்கு ஆலோசனை வேண்டுமானால் கேளுங்கள். உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன்.